அண்ட் வெல்கம் டு செலிபிரிட்டி கிச்சன். நம்ம கிச்சன் ரொம்ப ஸ்பெஷலுங்க, ஏன்னா இங்கே வர செலிபிரிட்டிஸ் எல்லாருமே பயங்கரமான குக்ஸாக இருக்காங்க. இன்றைக்கி வந்திருக்க கெஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பயங்கரமானவருங்க. இவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் இல்லை, நிறைய விஷயம் இருக்குது. இவர் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரெயினர். எப்படிப்பட்ட ட்ரெயினர்னா, செல்ஃப் மோட்டிவேஷன், ஜாப் மோட்டிவேஷன், பேரண்ட் டீச்சர், பேரண்ட் சைல்ட் மேனேஜ்மெண்ட். ஐயோ, இவர் மேனேஜ் பண்ணாத விஷயங்களே கிடையாது, பயங்கரமான மேனேஜ்மெண்ட் ஆள் இவர். இதெல்லாம் பண்ணுறதுனால இவர் ரொம்ப நல்லவர் நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லைங்க, ரொம்ப மோசமானவர், பயங்கர கெட்டவருங்க இவர். தேங்க்யூ ஸோ மச் செலிபிரிட்டி கிச்சன் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புதுயுகம் நேயர்களுக்கு ஒரு பணிவான வணக்கம். உங்களை எல்லாம் பார்க்கல ரொம்ப சந்தோஷம். இந்த செலிபிரிட்டி இந்த கிச்சன் இல்லையா, அற்புதமான டைட்டில் வர வச்சுருக்கீங்க. இந்த செட்டெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கலக்கலாக வர மாதிரி சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி, பிரெட் ஃப்ரான் செமி கிரேவி. ஐயோ, இனிமேல் உங்களுக்கு பிரியாணி மணி நான் பேர் வைக்க போகிறேன், போங்க. எங்க அருள்மணி பிரியாணி மணி மாக்குறீங்க? இல்லை சார், பாருங்க பார்த்துங்க, அருள்மணி பிரியாணி மணியா? ஓகே, நல்லா தான் இருக்கு டைட்டில். ஸோ ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டுக்காக இங்கே சமைக்க வந்திருக்கீங்க. நீங்க நல்லா சமைப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா இவ்வளவு பேசுறீங்க. சோ அந்த சாப்பாட்டோட இது உங்களுக்கு பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். பல நாள், அதாவது வாரத்துல ஒரு நாள் நான் கிச்சன்ல நான் உள்ள நுழைஞ்சிருவேன். மத்தபடி ஹெல்ப் பண்ணுவேன் ஒய்ஃபுக்கு வந்து. ஹெல்ப் பண்றது வந்து, ஏன்னா எந்த ஒரு கணவன் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்றானோ அவனோட இதயத்துல மனைவி இருப்பாங்க, மனைவியோட இதயத்துல கணவன் இருப்பான். மிஸ்டர் அருள்மணி அவர்களே, உங்க பிரியாணியை நீங்க ரெடி பண்ணிட்டு எனக்கு வந்து உங்களை பத்தி சொல்லுங்க. டைரக்டா வந்து சினிமாவுக்கு நுழையில நாடகம்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க சென்னை தானே சார்? இங்க நான் வந்து வேலூர். ஆக்சுவலா இந்த பிறந்த ஒரு மாசம் மட்டும் தான் அங்கே இல்லை, அதோடய அப்பா அம்மா இங்க சென்னையில். அப்பா வந்து பிடபிள்யூல டிவிஷனல் அக்கௌண்டன்ட் கம் மேனேஜர், சச்சியானந்தன் பேர். அம்மா வந்து ஜெகதாம்பாள். இங்கே தான் இருந்தேன், ஆனால் திருப்பி அப்பா அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். எதுக்காக அரிசியை வறுத்து வச்சிருக்கீங்க நெய்யில? இல்லை, பிரியாணியில் வந்து பல விதம் இருக்குது. இப்போ என்ன பண்ணும், ஒரு 20 நிமிஷம் அந்த ரைஸ் வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதை லேசாக வந்து நெய் போட்டு கொஞ்சம் லேசாக வறுத்துட்டோம்னா பிரியாணி செய்யும்போது நல்லாயிருக்கும். ஸோ நான் இவருக்கு வச்ச பேர் கரெக்ட் தானே? சரி, அடுத்து என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. இப்போ நெய் கொடுங்க. நெய் வேணுமா? ஓகே. ஓ, இது உங்க ஃப்ரெண்டு ரொம்ப ஸ்பெஷல் நினைக்கிறேன். கரெக்டா சார்? இல்லை, நெய் வந்து போட்டோம்னா என்ன, நம்ம முதல் விஷயம் பண்ண போறோம். இப்போ நெய் வந்து நம்ம இதில் கொஞ்சம் ஓகே நெய் போடுங்க. ஓகே ஓகே, போதும் நெய் போதும். இப்போ வந்து பட்டை லவங்க எல்லாம் வச்சிருக்கோம், அதெல்லாம் போடுங்க. அதெல்லாம் அப்படியே வந்து அந்த நம்ம ஃபிளாஷ் பேக் பேசிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, உங்க அமெரிக்கா இன்டர்வியூ கதை பேசிட்டு. இமிகிரேஷன்ல வந்து ஃளைட்ல இருந்து இறங்கன உடனே இமிகிரேஷன்ல எல்லாம் கவுண்டர் இருக்கும், 3 கவுண்டர் இருக்கும். ஏன்னா நிறைய பேர். எதுக்காக அமெரிக்கா போனீங்க? ஹாலிடேவா போனீங்களா? என்ன அங்கே செட்டில் ஆகலான்னு போனேன். ஆஹா, அதான் என்னோட இன்டென்ஷன். 3 ரோ இருக்கும், இந்த பக்கம் ரோ, இந்த பக்கம் ரோ, இந்த பக்கம் ரோ. இப்போ எல்லாம் இந்த ரோவில் சில பேர் மாறி பண்ணாங்க. நான் இதுல இருந்தேன், அப்படியே கிட்ட போன உடனே அவங்ககிட்ட வந்தேன். அவங்க கேட்குறாங்க, ஒரு இலக்ட் கம் ஃப்ரம் அமெரிக்கா, ஏன் அமெரிக்கா வந்தேன்னு. உடனே அப்போ பதில் சொல்லும்போது அடுத்த கேள்வி வந்து, அவ்வளோ அங்கே கோயிண்ட் ஸ்டே இல்லையா, அவ்வளோ அங்கே போயிட்டு ஸ்டே, ஆமாம், எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணு. நான் உடனே சி, பிகாஸ் ஐ கான் சி எக்ஸாக்ட்லி நவ், பிகாஸ் ஆஃப்டர் மீட்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஐ கேன் சி எக்ஸாக்ட்லி ஹவ் மெனி டேஸ் ஐ அம் கோயிங் டு ஸ்டே. இல்லை, நம்ம அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இங்கே பழகிருக்கனால சும்மா அந்த என்ன நாக்கில் என்ன வரத எடுத்து விட்டு ஒழுங்காக பேசினேன், வெறி வரத ஒழி. I can say exactly because after meeting my friends only I can see exactly how many days I'm going to say here. I'm an actor. Ooh, you're an actor. உடனே, hey, come on, actor from India. அப்படின்னு ஒரு கூட்டம் ஒரு 4 பேர் வந்துட்டாங்க. உடனே இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காட்டினேன், பயங்கரமாக ஆயிடுச்சு. உடனே எல்லாத்தையும் பார்க்குறாங்க, அங்கேயே நமக்கு வைக்கச்சு, நமக்கு ஒரு பயங்கர ரெஸ்பான்ஸ். சாதாரண ஆளெல்லாம் சொல்லக்கூடாது, நம்ம ஸ்பெஷல் தான். உண்மைதான். அப்புறம் அப்படியே வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது, எனக்கு அது பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போயிருந்தேன். பட் ஒரு கண்டிஷனில், அமெரிக்கா நம்ம ஒன்றும் சரிப்பட்டு வராது, சரிப்பட்டு வராது. என்ன சொர்க்கமே ஆனாலும் அது நம்ம போல, அந்த மாதிரி நம்ம போல வருமானம். இந்தியா தான் நமக்கு பெஸ்ட்னு சொல்லி இந்தியாவுக்கு திரும்பி வந்தேன். இப்போ வெங்காயம் எல்லாம் போட்டிருப்போம். அது முதல்ல என்ன போட்டிருக்கேன்னா, அந்த பட்டலவங்க எல்லாம் போட்டேன். இப்போ வெங்காயத்தை போட்டிருக்கேன், சூப்பராக வந்துட்டு இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு படிக்கட்டு இருந்திருக்கல, ஃபர்ஸ்ட் மூவி, ஃபர்ஸ்ட் ரோல். இல்லை, அதாவது நான் டைரக்டாக ஃபிலிமில் வரல, அமைச்சு ட்ராமா ஆக்ட் பண்ணுறது போனேன். அதில் எப்படின்னா, அப்போல்லாம் வந்து 150 ரூபா கொடுத்தா ஒரு ரோல். நான் இன்டர் காலேஜ், நான் டிபிஜிஎன் படிச்சிருந்தேன். அப்போ ராஜாரவி சார் வந்து லா காலேஜ் படிச்சிருந்தார். அவர் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவார் பேச்சு போட்டு, எல்லா காம்படிஷன்லையும் நான் செகண்ட் ப்ரைஸ் வாங்குவேன். அப்படியே இருந்து அவர் என்ன பண்ணிட்டே வீட்டுக்கு போடான்னு சொல்லி கூப்பிட்டு போய், எம்ஆர் ராஜா அவர்கள் இறந்த பிறகு தூக்குமடை ரத்தக்கண்ணை நாடகம் போட ஆரம்பித்தார். தூக்குமடையில் நான் ஹீரோ, ராஜாரவி சார் வந்து வில்லன். ஊர் ஊராக போட்டிருக்கோம் அந்த நாடகத்தை. அப்போ பக்கம் பக்கமாக வசனம் இருக்கும். வாய்ப்பு இல்ல, அப்பாவுக்கு வந்து மேல வந்து பணம் கட்டி அவனை கல்லூரியில் சேர்க்கறதுக்கான சான்ஸ் கிடையாது.
அப்போது அந்த சூழ்நிலை. அப்போது வீட்டில் கெஞ்சிரான், ரிசல்ட்டு முடிஞ்சிச்சு, இப்போ ப்ளஸ் டூ முடிச்சு வந்திருக்கான், இப்போ டிகிரி சேரணும், டிகிரி சேர்ந்தால் லைஃப் மேலே வருங்கிற ஒரு நிலைமை. அப்போது வீட்டில் வந்து மறுக்கிறாங்க, இதுதான் சுச்சுவேஷன். அப்போ இந்த பையன் வந்து கேட்பான், இவனுக்கு கண்ணு தேவை தங்கச்சிருக்கும், இதெல்லாம் ஒரு வீட்டில் அப்பா அம்மா இருக்கு இருக்கும். அப்போ வந்து இவன் வந்தான், அப்பா ப்ளஸ் டூ பாஸ் ஆனண்ட வந்து டிகிரி சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறீங்களப்பா, தயவு செஞ்சு கேட்குறப்பா டிகிரி சேர்த்து விடுங்கப்பா, அப்பா நான் லைஃப்பில் மேலே ஒன்று நினைக்கிறப்பா, தயவு செஞ்சு என்னை எப்படியோ சேர்த்து விடுங்கப்பா, நான் பெரிய அளவுக்கு ஆசைப்படுறப்பா. அப்படியே காலைல விடுறேன் உடனே அப்பா. சார் நான் உங்கள் காலைல விழுந்துறேன், உங்கள் கண்ணில் தண்ணியெலாம் வர இல்லை, அது அது வந்து ஐயோ நிஜமா எப்படி கண்ணில் தண்ணி அது நான் அப்படி அழ ஆரம்பிச்சேன்னா இது அப்பாட்ட எழுத உடனே அம்மாட்ட போய் காலைல விடுறது அவங்க எழுந்து நின்று உங்களுக்கு அப்பா கல்ல காலைல விழுந்தது அப்பா என்ன எப்படி என்ன படிக்கிறது அப்படி டக்குனு அப்பா நீங்க சொல்லுங்கப்பா நீங்க சொல்லுங்கப்பா என்ன படிக்க அப்படி இங்க அப்படி எப்படின்னா டக்குன்னு எப்படி இந்த பக்கம் வந்துடுறேன் வரும் அப்பா அப்பா கழுத்துல பண்ணுறோம் அது வந்து அப்ப அண்ணனுக்கு பண்ற மாதிரி சொல்லி அண்ணன் கையை பிடிச்சிட்டு அண்ணா கவலைப்படாதீங்கண்ணா அப்படி அந்த பொண்ணு வந்து நான் எப்படி கஷ்டப்பட்டு படி கேட்கறேங்க பண்ணி பண்ணி டக்குனு எல்லாம் முடியாதுல்ல திடீர் ஒரு சர்ச் ஃபாதர் உள்ள வருவார் உள்ள வந்து ஜான் நீ கவலைப்படாத எங்க சர்ச் மூலம் உங்க படிக்க ஏற்பாடு சொல்லி அவர் பண்ணுவார் அவர் அவர் எல்லாத்தையும் பண்றாங்க நம்ம வச்சு போய் அவர் காலையில் வந்து அவருக்கு அதாவது நான் முடியாத ஒரு ஆள் முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி பயங்கரமா அப்ரோச் பண்ணாங்க அது மாதிரி உங்க பிரியாணிக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ஊஞ்சல் உட்காந்துருப்பேன் அப்படியே இறங்கி பேர சொல்லி கத்தி கதறி அழ ஆரம்பிச்சோன்னு சுத்தினவுல முடிச்ச சீன் அந்த ஷார்ட் முடிஞ்சா பயங்கரமா கைத்தறாங்க அது எடிட்டிங்ல போட்டு பார்த்துட்டு டைரக்டர் கணேஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அடுத்த ஷெட்யூல்ல அதை இன்னொரு தடவை திருப்பியும் லிங்க் பண்ணி எடுத்தார் ரொம்ப நல்லா இருக்கு பேத்தர்ஸ் கிரியேட் பண்றதுன்னு இப்போ போட்டாச்சு சிக்கன் போட்டிருப்போம் சிக்கன் சூப்பரா இருக்கு எனக்கு இப்ப வந்து ஒரு பயங்கரமான கியூரியஸ் நிலைமைக்கு நான் வந்துட்டேன் நீங்களே இப்படி இருக்கீங்களே அப்போ நீங்க சமைக்கிற அந்த ஃப்ரெண்ட் எப்படிப்பட்டவரா இருப்பாருன்னு வந்து எனக்கு தெரிஞ்சே ஆகணும் சொல்லி ஆகணும் ஆமா இருக்கு ஒரு ஒரு தடவை கரண்டி விட்டுறேன் கிளறி விட்டுறேன் புதினா கொஞ்சம் போடுவீங்கல்ல அதெல்லாம் போடு அதெல்லாம் போடு நான் இருக்கு வச்சிருக்கேன் இப்போ புதினா போட்டாச்சு போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு தயிரும் வந்து தயிர் एक्चुअली வெந் இது நம்ம லெமன் போடணும் கொஞ்சம் ஓகே அதிகமா தண்ணி இருந்து
சொல்லிடுங்க. சரி, நீங்க இவ்வளவு கேட்டதால சொல்லிடுறேன். இப்போ என் ஃப்ரெண்ட் பேரு, அது கையில இருந்துச்சு. அது என் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப நல்லவர், உங்கள மாதிரி ரொம்ப வல்லவர், உங்கள மாதிரி நல்லவர், வல்லவர விட ஹைட் தடகாத்திரமா இருப்பாரு, பயங்கரமா ஃபைட் பண்ணுவாரு, அவர் வந்து காமெடி பண்ணுவாரு. அவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ஒரு சூப்பராக ஒரு படத்தில் நடித்தார், ரஜினி சார் படம். அந்த படம் பேரையே தான் பேருக்கு டைட்டிலாக வச்சுட்டார். ஒரு பேர் வருது மைண்டில், சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் கண்டுபிடிக்கலாம் என்ன பார்க்குறேன். தளபதி தினேஷ் அப்படின்றவர் மட்டும்தான் படம் பாருங்க. நீங்க யாரோ ஆள் வச்சிருக்கீங்க, அவங்க யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லவே இல்ல, நீங்க கல்லாட்டாடுறீங்க, மாரத்தில் ஆரம்பிங்க. உங்க ஃப்ரெண்ட்ன்றீங்க, ஹைட் வெயிட்ன்றீங்க, தடகாத்திரமா இருப்பாரு, நீங்க மனிதர் பழகுவதற்கு ரொம்ப எளிமையானவர், அவ்வளோ தங்கமான மனுஷன், தளபதி தினேஷோட நண்பர். அவருக்காக தான் இப்போ இந்த பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம் லேசாக முடியப்போமா? மிஸ்டர் பிரியாணி மணி, உங்க பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்க போறோம். வாவ், அட 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 அட, பேரை காப்பாத்திட்டீங்க சார், நான் உங்களுக்கு வச்ச பேரை நீங்க காப்பாத்திட்டீங்க. இல்ல இல்ல, பியூட்டி அந்த வாசனையும் அந்த ஃப்ளேயர் பார்க்கும்போது சாப்பிட மாட்டமான ஒரு எண்ணம். உங்க பிரியாணிக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், நல்ல பேர் சொல்லுங்க. ஒரு அன்பளிப்பும் கொடுக்க போறேன். ஓகே சூப்பர். ஓகேவா, இது ஸ்பெஷல் வில்லன் பிரியாணி. ஓகே, வில்லன் பிரியாணி. ஆமா, இது இருக்கு. நானும் வில்லன். இந்த வில்லன் பிரியாணிக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு. என்ன கிரியேட்டிவிட்டி. ஓகேங்களா, சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ இந்த பிரியாணி அப்படியே எடுத்து வச்சிட்டு, ஒரு டிஷ்ல ரெண்டு டிஷ் தான பண்ண போறீங்க இருக்கு. சோ ரெண்டாவது ஸ்பெஷல் டிஷ், நீங்களும் தினேஷ் சாரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க? ஆக்சுவலா அது உங்களுக்கு எல்லாமே திரைப்பட திரைப்பட சமையல் தான்ல? இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் போட அந்த வாசனை வாசனை. இப்போ திரைப்பட கல்லூரியில வந்து ஆபாவனம் சார் வந்து மறக்க முடியாத ஒரு நபர். ஏன்னா திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதிரி ஆபாவனம் சார் பண்ணாரு. அது வந்து கருப்பு ரோஜா நிறைய குதிரையில வச்சு சூப்பரா பண்ணுவோம். அந்த பிளாக் மேஜிக் பண்றதோட எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிருவேன். அது ரூம் உள்ள போய் கண்டுபிடிச்ச உடனே அது அந்த அந்த ரகசியங்கள்லாம் நான் எடுத்துருவேன். ரகசியம்லாம் எடுத்த உடனே என்ன துரத்திட்டு வருவார். நான் வெளியே வெளியே போவேன். அந்த வந்து ஒரு மலை உச்சிக்கு போற மாதிரி போயிடும். அங்க போன பிறகு திடீர்னு பாத்தீங்கன்னா இவர் வந்துருவாரு. யாரும் அந்த பிளாக் மேஜிக் பண்ற ஹீரோ, பிளாக் மேஜிக் பண்ற ஹீரோ வந்த உடனே எங்களுக்கும் அவருக்கும் ஆர்குமெண்ட் நிறைய நடக்கும். ஆர்குமெண்ட் நடக்க 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 பேசிட்டே இருப்போம். நீ அந்த பொண்ணையா மாத்திர தப்பா பண்றது எல்லாம் வேணாம், நல்லதில்லை நான் அப்படி இப்படின்னு நிறைய டயலாக் நல்லா பயங்கரமா இருக்கும். அப்போ அந்த பிளாக் மேஜிக் பண்றவன் மேலே விண்மில் சுத்திட்டு இருக்கும். அதை இவரோட பிளாக் மேஜிக் மூலமா அதை கட் பண்ணி அதை அப்படியே கழுண்டு வந்து அப்படியே வரும் வந்து என் கழுத்தை கட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான கேரக்டர் வந்து நான் அதுல படத்துல பண்ணி ஒரு சீனை வந்து அற்புதமான சொன்ன முதல் இல்லைங்க. அது ஹீரோக்கிட்ட தப்பிக்கிறோம், ஆனா ஹீரோ துரத்துட்டு வரான். ஹீரோ வந்து பார்த்துட்டு இது எந்த படத்துலயும் வரல, பிளாக் மேஜிக் மேல விண்மல் இந்த காத்தாடி சுத்துது, அது கழுந்து வந்து ஒருத்தன் கழுத்தை கட் பண்ணுதுங்கிறது எந்த படத்துல வரல. ரொம்ப நல்லா இருக்கும். அதுல வந்து அது வந்து கருப்பு ரோஜா படம். அதுல வந்து நானும் தளபதி தினேஷரும் ரூம்மேட் மாதிரி அந்த படத்துல இருந்தோம். அன்னையிலிருந்து அந்த அந்த பணிவு, எளிமை, அந்த சிம்பிளிசிட்டி எல்லாமே அவர்கிட்ட இருந்துச்சு. பிரெட் போடுங்க, பிரெட் அதான் கேட்டேன். இதை போட்டுட்டு அது அந்த எண்ணெயில ஃப்ரை ஆகட்டும் சொல்லுங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நீங்க ஏன் அதை வந்து கண்டினியூ? இல்ல இல்ல, என்னன்னா திரைப்பட கல்லூரியில வந்து சி இதுல பியூட்டி என்னன்னா, நான் முதல் படம் வந்து திரைப்பட கல்லூரி மாணவர் அருண்மொழி தான் எடுத்தார். அந்த அருண்மொழி படத்துல வந்து நான் நாசர் அத நம்ம மீனாட்சி சுந்தரிங்களா நான் பண்ணியிருக்கோம். உங்க நண்பர் தினேஷ் அவரை பத்தி சொல்லுங்க. தினேஷ் வந்து ரொம்ப சூப்பரான மனுஷன், நல்ல ஃபைட் பண்ணக்கூடியவர், நல்ல சண்டை காட்சி, நல்ல டிஸ்பிளே. ஒரு பீரியட்ல வந்து தளபதியில் வந்து அவர் ரொம்ப பண்ணி அது வந்து ரஜினி சார் வந்து அப்படியே போட்டு அந்த கல்லுலேயே அடிச்சு சாகுறது பயங்கர டெரரா இருந்துச்சு. அதில் நல்ல பேர் அவருக்கு வந்துச்சு. அதில் தான் தளபதி தினேஷ்னே வந்துச்சு.
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டராக இருந்தார், அப்படியே அந்த சன் மாஸ்டர் அந்த திடகாத்திரம் அவர் நடந்து வர நின்னார்னவே நல்லா இருக்கும். அப்படியே காமெடியிலையும் கண்ணுட்டார், ஒரு நல்ல நடிகனா நிறைய வடிவேல் சார் படத்தெலாம் பண்ணிப்பார். அப்படியே இருந்து அவர் நல்ல விஷயங்களை கூப்பிடுவாங்க, அவங்க வீட்டு விஷயங்கள்லாம் நான் போவேன், அவங்க ஒய்ஃப் பிள்ளைங்களாம் நல்லா பேசுவேன், அந்த ஒரு நட்பு எங்கிட்டு இருக்குது. அவரோட டெலிவிஷன் ப்ரோக்ராம்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. சரி, ஒரு மனிதன் வந்து உயர்ந்த பிறகு கூட அந்த ஒரு தாழ்ங்கிற அகம்பாவம் இல்லாமல் எனக்குதான் எல்லாம் தெரியும் நான் பெரிய இல்லை அப்படிங்கிறது எல்லாம் இல்லாம ரொம்ப சிம்பிளா எந்த ஆர்டிஸ்ட் பழகினாலும் அந்த அளவுக்கு பழகக்கூடிய ஒரு அன்பு நண்பர் அவர். நீங்க ஆனா வில்லனா நடிச்சதுல ரொம்ப ரசிச்சு பண்ண சீன்ஸோ விஜய் சார் சிங்கம் டூல பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஜனகனமா பாடிட்டு இருப்பாங்க. அப்போ சூர்யா சார் பேர் ஒரு 1500 பிள்ளைங்க இருப்பாங்க. நான் கருப்பு காரில் வந்து என் பையனை கூட்டு வந்து ஒரு மிரட்டுவேன். உடனே அப்போ ஜனகனமன பாடிட்டே இருப்பாங்க, எல்லாம் பாடிட்டே இருப்பாங்க. அப்ப சூர்யா சார் பாப்பாரு, அந்த பிரின்சிபல் டீச்சர் எல்லாம் பாப்பாங்க. நான் போய் நம்பர் திட்டேன், படிக்க அடிச்சு ஒரு நாள் அடிச்சிருப்பான். அந்த மாதிரி இவனா இவனா இவனான்னு ஒவ்வொரு வாதியும் காட்டி காட்டி பண்ணுவேன். என் பையன் கடைசியில இவரு தான் பண்ணு எவ்வளோ அடிக்கும்போது கொஞ்சம் தாண்டி குதிச்சால் வேற பக்கம் விழுந்துருவோம், கரெக்டா விழுனா மேல கத்தி பட்டுரும். அதெல்லாம் ரொம்ப அதே மாதிரி வேல்ல வந்து கத்தி எடுத்து அதை விட்டு அண்ணா ஜாக்கிரதா மேல பட்டுற போதுன்னு அவரு வந்து அப்படின்ட்டு நான் கரெக்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண என் கையில் கத்தி அவர் கையில் போயிடும். அப்போ கத்தி வச்சுட்டு இல்லை இல்லை அவர் சூர்யா சார் கையில் கத்தி வந்தோடனே இது ஆடாமல் எப்படி இருக்கணும் சொல்லி டைலாக் பேசுவார். சூப்பர் டைலாக் அது. அதனால் அது டைமிங் ரொம்ப முக்கியம். ஐயோ அருள்மணி சார் சொன்ன மாதிரி இருங்க, இந்த டைமிங் சினிமாவில் மட்டும் இல்லை நம்ம குக்கிங்லேயும் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுக்க போகிறோம். இது செலிபிரிட்டி கிச்சன் வித் மிஸ்டர் அருள்மணி. வெல்கம் பேக் டு செலிபிரிட்டி கிச்சன். அருள்மணி சார் ப்ரான் போட ரெடியா இருக்காரு, வாங்க பார்க்கலாம். சார் ஓடுங்க ஓடுங்க, கழுத்துக்கு போடுறதா? ஆமா, உங்ககிட்ட ஜாக்கிரதையா தான் சொல்லணும். இல்ல ப்ரான் இதுல போடுங்கன்னு மட்டும் தான் சொல்ல வந்தேன். சூப்பரா இருக்கு. போது 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 இல்ல கொஞ்சம் தான். ஓகே, இப்போ இது வந்து உப்பு போடாச்சா? கொஞ்சம் கலர் வைக்கணும், மசாலா வைக்கணும், இதோ வரேன். தெரியாது சர்ப்ரைஸ் இது, ஓகேங்களா? ஸோ நான் அதை எடுத்துன்னு போகும்போது அவருக்கு ஏதாவது க்ளூ கொடுக்கணும், யார் சமைச்சிருக்காங்க அப்படின்ட்டு. சொன்னால் உடனே கண்டுபிடிக்க கூடாது, கொஞ்சம் அப்படி திறனற மாதிரி ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்க. என்ன சொல்லலாம்? இல்லை அதாவது அப்படியே வந்து குடும்ப நண்பருங்கிற மாதிரி சொல்லும் போது அவர் பையனுக்கு பொண்ணு பாக்குறது அதெல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்ல போறேன். சமைச்சாரு இன்டர்நேஷனல் ஹீரோ, ரொம்ப ரொம்ப அமைதியானவரு, ரொம்ப நல்லவரு, சண்டை காட்சிக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது, இப்படிலாம் சொல்லிதான் இதை கொடுக்க போறேன். உப்பு பத்திரம். ஆமா, நீங்க செக் பண்ணிடுங்க.
செக் பண்ணிட்டு தயவு செய்து நீங்களே நேரடியா அவருக்கு இது நீங்க தான் சமைச்சிருக்கீங்க, நான் ஒன்லி கொண்டு போய் கொடுக்கறேன் அப்படின்றத தெளிவுபடுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல நிறைய குறை இருந்தாலும் அவர் என்ன மன்னிச்சு விட்டுருவாரு. இல்ல எனக்கு இப்ப அவர் குடுக்காம நானே பார்சல் போய் எடுத்து போயிடல. உங்களுக்கு கொஞ்சமா தரேன், ப்ளீஸ் நீங்க வந்து. ஓகே ஓகே, இப்ப அவருக்கு ஒரு நண்பருக்கு நீங்க. தளபதி தினேஷ் சார் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்காக ஒரு சூப்பர் பிரியாணி, அது பேர் வந்து வில்லன் பிரியாணி வச்சுருக்காங்க. அதாவது நீங்களும் இல்லைனா நானும் இல்லைனா, அதனால் வில்லன் பிரியாணி ஒரு பேர் வச்சுருக்காங்க. அந்த பிரியாணி உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதாவது உங்கள் நல்ல மனசுக்காக ஒரு அற்புதமான பிரியாணி, அதுவும் நல்ல வேற வந்திருக்கு. அந்த பிரியாணி சாப்பிடுங்க. அதே மாதிரி இப்போது பிரெட் ஃப்ரான். நோ, திஸ் இஸ் தினமணி ஃப்ரான். தினமணி ஃப்ரான், அருள்மணி ஃப்ரான் போல தினமணி ஃப்ரான், தினேஷ் மணி, தினமணி ஃப்ரான்னு ஒரு அற்புதமான டிஷ் பண்ணியிருக்கோம். அதையும் சாப்பிடுங்க, டேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள். கூடிய வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் இதை மீட் பண்ணுவோன்றது எனக்கு ஒரு ஃபீல் பண்ணுறேன். உங்களை நேரில் சந்திக்கிற அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். அதேமாதிரி ஒருவேளை நம்ம நேரில் மீட் பண்ணாலும் ஹரிதா வந்து இதை கொண்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய சார்பில் உங்களுக்கு ஃப்ரான் வாழ்த்துக்கள். அவர் சார், அதாவது உங்களுக்கு அவர் என்ன அன்பளிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ, 1000 or 10000 அது என்கிட்ட கொடுக்கலான்றதையும் சொல்லிடுங்க அவர்கிட்ட. ஒன்றும் கொடுக்காதீங்க. இந்த பார்ட்டி வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க அழுத்திட்டு போயிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு தருவாங்க. என்னை பற்றி அப்படி நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்களா? நினைக்கிறீங்களா? கேட்ட துணி அப்படி இருந்துச்சு. இல்லை எனக்கு கொடுக்குறதா இருக்கிற இதுவா? நேரிலும் கொடுக்க சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த புதியுகம் டிவி மூலமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான டிஷ் பண்ணி கொடுக்கறது சந்தோஷம் எனக்கு. Thank you so much அருள்மணி சார். இதுல என்ன பியூட்டினா, அது இப்ப உங்களுக்கு பசியா இருக்கு, இதுல கொஞ்சம் போட்டு மிச்சம் நாமளே சாப்பிடலாமான்ற ஃபீலிங்ல நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சாப்பிடுவேன், சாப்பிட மாட்டேன். ஏங்க, நாம சமைச்ச நாமளே சாப்பிடலாம். நீங்க சாப்பிட்டு, நீங்க சாப்பிட்டேனே நான் சொல்வேன் சார், அவரே சாப்பிட்டு தான் கொடுத்துட்டாரு, தைரியமா சாப்பிடுங்க. இதுல என்ன பியூட்டினா, இதுல வந்து சமைக்கிறது அத்தனை பொருளும் அழகா ரெடி பண்ணிருக்காங்க. இந்த செட்டர் மேல இருக்கு, நல்ல அற்புதமான தொழில்நுட்ப கலைஞர்கள், நல்ல பேசக்கூடிய ஹரிதா நீங்க, நல்ல தயாரிப்பாளர். இதுதான் இதில் இதான் எந்த ஒரு விஷயமும் அந்த டீம் தான், டீம் ரொம்ப அற்புதமா பண்ணதுனால இது நல்லா வந்திருக்கு. ஒட்டுமொத்த இவங்க தான். நீங்களும் இன்னைக்கு இங்க வந்து உங்களுடைய டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் எங்களுக்கு நீங்க அது எதுக்கு டிஃப்ரெண்டா சிரிச்சு சொல்றீங்க? நீங்க நீங்க நினைச்சோன்னே அழறீங்க, எனக்கு நினைச்சோட சிரிப்பு வருது. அற்புதமா சமைச்சிருக்கீங்க. இந்த சூடு போறதுக்குள்ள இதை மூடியும் வச்சிடுறேன். அண்ட் நல்லா பண்ணிருக்கேன். அதனால ஒரு நல்ல விஷயம் தான் சொல்ல வரேன். நீங்க அவசரப்பட்டீங்கன்னா, ஆமா அவசரப்பட்டீங்கன்னா கொடுக்க மாட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஏதாவது கொடுக்க போறீங்களா? நான் சொன்னேன் பாத்தீங்களா, தினேஷ் சார் ஏதாவது கொடுப்பாருன்னு. அவரு கொடுக்கறது அளவு அடிக்கு பாருங்க. இனி பிரியாணி பண்ணுவேன். இனி சமைச்ச கைக்கு தங்க காப்பு இல்லைனாலும் கிஃப்ட் எல்லாம் நாங்க கொடுப்போம். அது கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க எங்க வியூவர்ஸ்க்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா ப்ளீஸ். உண்மை கண்டிப்பா. அதாவது இன்னைக்கு இவ்வளவு நேரம் இந்த வில்லன் பிரியாணியை பார்த்து ரசிச்சிங்க, இல்லை உங்கள் பேர் வில்லன் பிரியாணியை பார்த்து ரசிச்சிங்க, தினமணி ஃப்ரான் ஃப்ரை, தினமணி ஃப்ரான் ஃப்ரை அது ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கு. இதை நீங்களும் செய்யுங்க. ஆனால் சில பேருக்கு வந்து எப்படி செஞ்சேன்னு சொல்லலையெல்லாம் ஒரு வருத்தம் இருக்கும். ஒரு மாதிரி செஞ்சுட்டேன் இல்லையா, அது நேரம் இல்லை. நிறைய கேள்வி விஷயங்கள் சொல்லியிருக்கேன், அதனால் கேள்விகள் நிறைய கிட்டதால நிறைய விஷயம் பேச முடியல. இருந்தாலும் இவ்வளோ நேரம் நீங்கள் அமைதியாக இந்த தொலைக்காட்சியை தொடர்ந்து பார்த்து அருள்மணியோட இந்த பிரியாணி விஷயத்தை பார்த்து ரொம்ப நன்றி. ஒரு சின்ன வேண்டுகோள், உங்கள் வீட்லேயோ, உங்கள் ஆஃபீஸ்லேயோ, உங்கள் மற்ற பழகிற இடத்துலையோ, உங்கள் நண்பர்கள்ட்டையோ பார்க்குற நல்ல விஷயங்களை, ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபுட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பார்த்து பாராட்டுங்க. நல்ல விஷயத்தை பார்த்து பாராட்டுற போது அவங்களுக்கு இன்னும் வேலை செய்யணும், இன்னும் நல்லா பண்ணணும். இப்போ ஒரு ஓனர் இருக்காரு, தொழிலாளியை பார்த்து டே சூப்பராக பண்ணியிருக்கடா, எனக்கு தெரியும்டா நீ நல்லா பண்ணுவேன்னு அப்படின்னு சொல்கிற போது அடுத்த வேலை இன்னும் நல்லா பண்ணும் அப்படின்னு அந்த தொழிலை நினைப்பார். அதனால் இந்த உலகத்தில் எல்லாரும் இயங்கிறது முதுகுக்கு பின்னாடி அவங்க எதிர்பார்க்கறது அந்த தட்டி கொடுக்கறது தான், அந்த பாராட்டு தான். அந்த பாராட்டை இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. பாராட்டு தருபவர்களை இந்த உலகம் வரவேற்க காத்திருக்கிறது. எனவே எங்கெல்லாம் உங்கள் கண்களிலே நல்ல விஷயம் தெரிகிறதோ அங்கெல்லாம் அவர்களை பாராட்டி உற்சாகப்படுத்துங்கள். பாராட்டக்கூடிய நல்ல மனம் படைத்தவர்கள் இந்த நாட்டுக்கு தேவை. நீங்கள் நல்ல மனம் படைத்தவராக இருந்து அனைவரையும் பாராட்டுங்கள் சொல்லி அன்போடு இந்த அற்புதமான தொலைக்காட்சியில், புதிய தொலைக்காட்சியில் ஒரு நல்ல வாய்ப்பினை தந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லி, பார்த்த உங்களுக்கும்
புரட்சி கீதமே புதுமை ராகமே எழுச்சி நியாயமே எதிர்கால பயணமே தொடர்வோம் தொண்டாற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்ப நாங்களும் ரொம்ப நல்ல மனசு படிச்சவங்க தான், உங்களை முதுகுல மட்டும் இல்ல இப்படி ஃப்ரண்ட்ல எல்லாம் தட்ட போறோம், கிஃப்ட் கொடுத்து உங்களை அசத்த போறோம், பாக்குறீங்களா? சந்தோஷம் சந்தோஷம் நீங்கல்ல. சோ சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் 2500 கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு. Thank you. Always spreading happiness. யாலன்ஸ் ஆப்டிகல்ஸ் ஆல பாக்கம் வழங்கும் ஒரு கூலிங் கிளாஸ் உங்களுக்கு. Thank you. கிரீன் ட்ரெண்ட்ஸ் வழங்கும் 2500 கிஃப்ட் வவுச்சர், ஓகேங்களா? கண்டிப்பா. பிரியாணி மணிக்கே பிரியாணி வவுச்சர், பிரியாணி மணிக்கே பிரியாணி வவுச்சர் கொடுக்குறோம். ஸோ ஆசிஃப் பிரியாணி வழங்கும் 2500 கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு. என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களை வந்து உங்க பேரை மாத்தி உங்களை கிண்டல் பண்ணி எல்லாம் பண்ணி, ஆனா ஒரு நாள் அட்டகாசமான சமையல் பண்ணி நல்லா பண்ணிருக்கீங்க. அதாவது உங்க அதாவது எந்த விஷயமும் மசாலாவும் சிக்கனுங்கிற மாதிரி நிகழ்ச்சியும் நீங்களும் அடுத்த ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. ஐ அம் சோ ஹாப்பி. நீங்க கேள்வி கேட்கறதெல்லாம் நானும் நல்லா பதில் சொல்ல முடியுது. அதான் விஷயம். ரொம்ப தேங்க்யூ சார். இன்னைக்கு நிஜமாவே ரொம்ப ஜாலியான எபிசோடா இருந்தது. இப்போ இந்த ரெண்டு டிஷ்ஷும் எடுத்துட்டு நான் தளபதி தினேஷ் சாரை பார்க்க போறேன். அவர் சாப்பிட்டுட்டு இது யார் பண்ணிருக்காங்கறத கரெக்டா கண்டுபிடிக்கிறாரா, ஐ மீன் அருள்மணி சார் பண்ணிருக்காருன்றத கரெக்டா கண்டுபிடிக்கிறாரான்னு பாக்கலாம். மாஸ்டர் வணக்கம். நாங்க வந்து உங்களை தான் பார்க்க வந்தோம். நீங்க கூட இப்படி ஆளலாம் செட் பண்ணி மாஸ்டர், நாங்க வந்து உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கோம். சண்டேனா? அப்ப பிரியாணியா? அலையாத அலையாத மாஸ்டர், இது வந்து உங்களுக்கு மட்டும் தான் இருக்கு இந்த நூடுல்ஸ் தலையா இருக்கு, இவரிங்க தேவையா? ஆமாமா, ரெண்டு பாக்ஸ் இருக்கு. நான் இவ்வளவு சாப்பிட முடியல, டைட்டிங்ல ஆபீஸ்ல நாங்கள. நான் ஃபைட்டர் இல்ல. நீங்க டைட்டிங் மாஸ்டர்? நான் ஃபைட்டிங். ஐயோ, எனக்கு இப்ப பயமா இருக்கு. நான் முதல்ல சாப்பாடு கொடுத்துறேன். இது வந்து உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்காக ரொம்ப ஆசையாவும் அன்பாவும் சமைச்சிருக்காரு. ஃப்ரெண்ட்னா யாரு? போன வாட்டி வந்தது அந்த பொண்ணா? இருக்காத. ஒருவேளை இந்த வாட்டி வந்துகிற இந்த பொண்ணா? பாருங்க. ரெண்டு மூணு செடியில் ஒரு ஏழு எட்டு பேர் கூட ஒர்க் பண்ணிக்கிறோம். ஆமாம் தளபதி. சிக்கன் பிரியாணி அண்ட் ஏரா கிரேவி. எந்த பொண்ணு தெரியலையப்பா. தளபதி இரு, சாப்பிட்டு கொடுக்குறேன். நான் இப்படியே சாப்பிட்றேன் தளபதி. சாப்பிடு. சாப்பிட்டா மட்டும் போகாது, இதை நல்லா சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நல்லா உள்வாங்கிட்டு இதை யார் செஞ்சிருப்பான்னு நீங்கள் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். சாப்பிடுவோம்னா ட்ரை பண்ணலாம், எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியலையா? யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நண்பர் யார் இருப்பாங்க? பொண்டாட்டிக்கும் ஒருவேளை வீட்டில் செஞ்சு கொடுக்க மட்டும் சொல்லாத இருந்திருப்பாங்க. ஒருவேளை கொசு வச்சு துருள் போட்டு பாருங்க. கிளாஸ் பேக்கியா? ஐயோ, நீங்கள் ரொம்ப தூரம் போயிடாதீங்க. இவர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வருஷ பழக்கம் தான். சினிமாவில் இருக்கிறவர். சினிமாவில் இருக்கிறவர் தான். உங்கள் துறையை சேர்ந்த ஒரு நல்ல நண்பர் தான். சொல்லிட்டு தான். ஆமாம், நல்ல பேச்சாளர், பயங்கரமாக பேசக்கூடியவர். ஐயோ, தப்பான பேர் சொல்லிட்டீங்க. ஒரு ஒரு பீஸ் கீழே வச்சுருங்க. ஒரு பீஸ் தான், அதே பீஸ் தான். ரொம்ப நெருங்கிய குடும்ப நண்பர், உங்க பையன் கல்யாணத்துலேருந்து எல்லாம் கூட இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. இது யாரு நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். அருள்மணியா? அதே அப்பா. மாஸ்டர், அவர் வந்து உங்களுக்காக அன்பு ஆசையா சமைச்சு கொடுத்துருக்காரு. எப்படி இருக்கு பிரியாணியும் கிரேவியும்? நல்லா இருக்கு பிரியாணி. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ப்ளீஸ் நீங்களே சொல்லுங்க அவருக்கு. அருள்மணி சார், உங்களை பார்த்து ரொம்ப நாள் அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இவ்வளோ அருமையா நீங்க பிரியாணி செஞ்சு செய்வீங்க நினைச்சிருந்தானா, நான் உங்ககிட்ட எங்க வீட்லயே உங்களை வச்சுட்டு வந்துருப்பேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கருப்பு ரோஜா படத்தில் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணீங்கன்னு அவர் சொன்னார். அந்த அங்கேருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சுதா? ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா? இடையில பார்த்து கொஞ்சம் கேப் ஆயிடுச்சேன். கூட நடுவில் அவர் அடிக்கடி பார்த்தேன். கொஞ்சம் கேப் ஆனால கொஞ்சம் டச் டக்குன்னு முதல்ல அவர் பேர் வரல. ஆனால் அவர் பிரியாணி ஸ்பீச்சு தான் நல்லா பண்ணுவார்னு நினச்சிங்க.
என்ன பண்றாங்க ஒரு ஸ்டண்ட் வச்சு தான் ஒரு கேரக்டர் கொடுக்கணும்னு டைரக்டர் யோசிக்கிறாங்க. இப்போ அந்த ஸ்டண்ட் நம்மளால் இப்போ முன்னே பண்ணுவோம், ஆனால் முன்ன மாதிரி இப்போ பண்ண முடியாது. ஸோ இப்போ பண்ணி நம்ம பேருக்கு எடுத்துக்கிறத விட நம்ம ட்ராக்கை மாற்றி பேரை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். சினிமாவில் இருக்கணும், பேரை தக்க வச்சுக்கணும். அது சினிமாலேயே வேற ஒரு என்ன பண்ணுறாங்க. பயிற்சியோட நிலைமை மெயினாக போனால் போனோம், வந்தால் போனோம், யாரு எங்க இருப்பாங்கன்னே தெரியாது. பிரியாணி சாப்பிட்டு பயங்கரமா தத்துவம் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா வந்து வாதிரே கொஞ்சம் வெயி எனக்கு வேணும். ஸோ தேங்க். ஸோ மாஸ்டர், இன்னைக்கு இந்த லஞ்ச் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்து அருள்மணி அவர்களுக்கும் எங்க வியூவர்ஸ்க்கும் ப்ளீஸ் உங்களோட விஷயம் சொல்லுங்க, சாப்பிட்டு சொல்லுங்க. அருள்மணி சார் ரொம்ப நன்றி. நல்ல மதியானம் வீட்டில் வேற சாப்பிடலாம்னு பிரியாணி அனுப்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மி அனுப்பிச்சிருக்கேன். பரவாயில்ல, அடுத்த வாட்டி கொஞ்சம் நிறைய ரொம்ப அனுப்புங்க. அவர் நிறைய தான் அனுப்பிச்சாரு, பாதி அங்கே போயிடுச்சு. நீங்கள் வந்து ரொம்ப பிஸியாக சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, அது கொடுப்பீங்களா எப்படி? இதே மாதிரி நீங்களும் ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு சமைச்சு அசத்தணும் நாங்க ஆசைப்படுறோம் சீக்கிரமா. நான் சமைச்சனா ஃப்ரெண்ட் கட்டாயம் பரவாயில்ல. அச்சுச்சோ, வேண்டாமே வேண்டாம். தளபதி எனக்கு இது மாதிரி ஃப்ரெண்ட் கிடைக்கல. தளபதி எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம் பா. தம்பி அவருக்கு ஃப்ரெண்ட் இருக்கிறதே உனக்கு போதும்பா. அப்போ வார வாரம் கொடுப்பாரா? கண்டிப்பா. நாங்க இனிமே நான்வெஜ் பண்ணும்போதெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துறோம். ஓகேவா? இதே ஜிம்முக்கு வாங்க, இப்படியே வாங்க, இங்கேயே வரோம். அவங்க பொறுமையா சாப்பிட்டு முடிக்கட்டும், அதுக்குள்ள நம்ம கிளம்பலாம். பாய் பாய்.